மனிதனுடைய செயல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கொடுத்தே பழகணும், எடுத்தே பழகக்கூடாது. அப்போது நீ கொடுத்தே பழகணும்னா யாருக்கு கொடுப்பேன், உன் வீட்டுக்குள்ளேயே கொடுப்பியா, இல்லை உலகத்துக்கு கொடுப்பேன். அப்போ நீ யாருன்னு இந்த உலகத்துக்கு தெரியாது. ஆனால் இந்த கொடுத்தே பழகணும்னு உலகத்துக்கு கொடுக்கும்போது உலகம் உன்னை காட்டும் வெளியே. எடுத்தே பழகுனீன்னா உலகத்தில் நீ இருப்பியா இருந்தியான்னு தெரியாமல் போயிடு. அதனால தான் நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன், நம்மளால் முடிஞ்சது ஒருத்தனால 100,000 ரூபாய் கொடுக்க முடியும், ஒருத்தனால 1 கோடி கொடுக்க முடியும், உன்னால் 100 ரூபாய் கொடுக்க முடியும். கொடுத்து பழகு இல்லையா. அவனுடைய வார்த்தை என்ன வருதாங்க, நீ கொடுக்கும்போது அவன் சொல்கிற வார்த்தை என்ன, உன்னை மனித என்ன சொல்லலைங்க, தெய்வம் கடவுள் மாதிரி வந்து கொடுத்தாருங்க. அப்போ உன்னை கடவுளாகவே ஆக்குறான். இந்த வார்த்தை அவன் வாயிலேருந்து வாங்கினா நான் கடவுளுங்க நான் கடவுள் நான் சொல்லி தெரியக்கூடாது. அடுத்தவன் சொல்லணும், என்ன சொல்கிற மாதிரி நான் நடக்கணும். அப்போ என்னுடைய பயணங்கள் அப்படி இருக்கணும். அது மாதிரி இருந்தால் சிறப்பான பிறப்பு. ஆடு மாடு பிறந்துக்குது, அதனுடைய தாய் குட்டி போட்டது, அப்புறம் இதுவும் ஒரு தாயாகி போச்சு, இதுவும் ஒரு குட்டி போட்டது, இதுவும் சாப்பிடுது, இதுவும் தூங்கு செத்து போகுது இல்லையா. அப்போது நீயும் பிறந்த நீயும் வளர்ந்த, உங்கள் அம்மா பெற்றாங்க, சோறு ஊட்டினாங்க, உன்னை படிக்க வச்சாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, நீ ரெண்டு குழந்தை பெற்று, நீ ஒரு அம்மா ஆகிட்ட, செத்து போகிற என்ன சிறப்பு உனக்கும் அந்த ஜீவராசிகளுக்கும் என்ன வேற்றுமை இருக்குது, ஒன்றுமே இல்லையா. அது ஒரு ஜீவன் பிறந்தது வளர்ந்து செத்து போச்சு, நீ ஒரு ஜீவன் பிறந்தது வளர்ந்தது, இதுவாக மனித பிறப்பு. மனிதன்றவ அதை தாண்டி நிற்கணும். தான் ஊட்டையே பார்த்தா அவன் ஜீவன், அவன் ஊட்டை தாண்டி பார்த்தா மனிதன். இந்த மனோபாவத்தை வளர்க்கணும் மனுஷன் ஒவ்வொருத்தனும். வளர்த்தால் இந்த உலகத்துக்கும் நன்மை, அது அவனுக்கும் நன்மை. இதை தான் ரொம்ப அழகாக சொல்கிறார், மலர் மிசை ஏகினால் மானெடி சேர்ந்தார், நிலமிசை ஏகினால் நீடு வாழ்வார்னா. நான் செத்து போவேயா, நான் சாவதானே போகிறேன், ஒருத்தன் பிறந்தா ஒருத்தன் செத்து தானே ஆகணும், ஆனால் என் புகழ் மறியுமா. அப்போ என் வாழ்க்கையில் எவ்வளோ எழுந்துக்கணும் அந்த உலகத்தில், கடவுள் வாழ்க்கையில் வாழ்ந்தால் அந்த புகழ் மாறாது, நிலைச்சி நிற்கும். மங்கையாக பறப்பதற்கு நல்ல மாதவம் செய்யணுன்றாங்க. ஆமாம், அப்படின்னா சமயம் மங்கையா. நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன்மா, பெண்ணுன்ற ஒரு பேரே புனிதமான பேர், சாதாரண பேர் கிடையாது. இப்போ ஒரு பூமி நேர் இருக்குது, நெருப்புக்குது, காற்று இருக்குது, ஆகாயம் இருக்குது, பூமி இருக்குது இல்லை, பூமி விட்டுடு, 4 இயக்கங்களும் இருக்குது. பூமின்னு ஒரு பொருள் இல்லைனா எதுவாவது ஒரு பொருள் முளைக்குமா, ஏதாவது ஒரு பொருள் வாழுமா, 4 இருக்குது வாழுமா. பூமிக்கு அரசங்க சீனிவாசங்க, இவர் பூமிக்கு அம்சங்க பாஸ்கருங்க அப்படின்னு சொல்லுறாங்களே, பூமா தேவிங்கன்னா ஏன் தெரியுமா, உலகத்தில் மனித மட்டும் இல்லை உயிரினங்கள் உருவாகணும்னா மண் வேணும். அந்த மண் தத்துவன்னு இல்லாமல் 4 தத்துவங்கள் இருந்தாலும் அது பயன் தராது. அதனால் அந்த பூமியாக படைக்கும் தோல் செய்யறது தாய். அந்த தாயின்றவ யார்னா ஒரு பெண். அந்த பெண்ணுன்ற ஒருத்தர் இல்லைன்னா உலகம்ன்றது ஒன்று இருக்காது. அதனால் அம்மா சொல்கிறாங்க, இந்த மங்கையா பிறகுறதுக்கு பெரிய தவம் செய்யணடா, 4-10 புள்ள பெற்று வச்சுருப்பான் ஒருத்த, அது ஒரு பெரிய விஷயமே இல்லைடா, அவனுக்கு ஒரு பொண்ணு இருந்தால் அவன் பெரிய தவம் செய்திருக்கணான்றான். ஏன்னா 10 ஆம்பளையால் இந்த உலகம் உற்பத்தி ஆகாது, 1 பெண் இருந்தால் உலகத்தை உற்பத்தி ஆக்க முடியும். நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன், 10 பேர் சேர்ந்துக்கின்னு ஒரு ரூம் எடுத்துக்கணும் கொடுத்தனம் பண்ணால் அது குடும்பம்னு சொல்லுவாங்களா, ஒரு ஆணும் ஒரு பெண்ணு சேர்ந்து குடும்பம் நடத்தினா அது குடும்பம்னுவாங்க. அப்போது பெண்ணுன்றதே ஒரு பெரும் சக்தி. பெண்ணுன்றது ஒன்று இல்லைன்னா உலகம்ன்றதே ஒன்று கிடையாது. அந்த பெண்ணுன்ற பேரே ஒரு புனித பேர் அது. அதனால் அம்மா சொல்கிறாங்க, பெரிய தவம் செய்திருக்கணும் தான் பெண்ணா பிறகு இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. வளர் பொன் கண்ணில் பூசல் தரும். ஆமாம், ஏன்னா எல்லாத்துக்கும் தடை போட முடியும் உலகத்தில், எதுக்குன்னாலும் தடை போடலாம், தாப்பால் போடலாம், அன்பை தாப்பால் போட முடியாது, அது அள்ளி கொடுக்குறது அது. அதனால் சொல்கிறாரு வள்ளுவர், ஏண்டா மடை மாதிரி அன்புக்கு போய் தாப்பல் இட முடியுமாடா,
அது அளவு கடந்து போறதுடா அது. அதுக்கு தாலி இல்லாததா? தாலிட்டா நீ அன்பு இல்லாத ஒன்றான்றங்க. அதனால் அன்பே உலகம், அன்பே சிவம், அன்பே மனிதன், அன்பே வாழ்க்கை, அப்படி இருங்குடான்றார். எல்லதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பு இலா. இல்லை, இடும்பை என்ன என்னது? இடும்பை என்ன என்னது? வேண்டும் வேண்டாமை என்றும் இல்லாதவனுக்கு இடும்பை இல்லை. இடும்பை என்ன என்ன சொல்லுங்கப்பா, இடும்பை என்ன என்னப்பா? துன்பம். துன்பம் இது எனக்கு வேணும், கட்டாயம் வேணுங்க எனக்கு. சரி, கிடைக்கல என்ன ஆகுவ? கஷ்டம். கஷ்டம் இல்லை, துன்பப்படுவ இல்லையா? அப்போ இது வேணும், கிடைச்சது கிடைச்சதுங்க, கிடைக்கல கிடைக்கலங்க. அப்படி போனால் என்றைக்குமே துன்பம் இல்லை. ஒரு இன்னைக்கு எனக்கு வருமானம் 1000 ரூபாய், நான் நினைக்கிறேன் என்னங்க 1000 ரூபாய் வந்ததுங்க, எனக்கு இன்றைக்கி 5000 ரூபாய் வேணுங்க, அப்படி நினச்சா என்ன ஆவேன்? நான் துன்பப்படுவேன். ஆனால் 1000 ரூபாய் போடுங்க அப்படின்ட்டுனா துன்பம் போயிடுச்சு எனக்கு. அப்போது இந்த துன்பம்ன்றது எங்களுக்குன்னா தான் மனசில் தாங்க, அது வெளியில்லை இல்லையா? அப்போது இறைவன் எப்படிங்கிறான்? வேண்டும் வேண்டாதல் இல்லை அவனுக்கு. இது வேணும்டா, அது வேணாடா அப்படின்ற விருப்பமே இல்லை. வெறுப்பு விருப்பு வெறுப்பு, எதையும் விருப்பப்படுறதில்லை, எதையும் வெறுக்கிறதும் இல்லை. அப்போது விருப்பு வெறுப்பு இல்லாதவனுக்கு துன்பம் இல்லை இல்லையா? அதனால் எவன் ஒருத்தன் இது வேணும் இது வேணாம் அப்படின்ற கட்டாயத்தில் நிற்கிறானோ அவனுக்கு துன்பம் அவசியம் வந்துடும். இது வேணும் வேணாம் அப்படின்றது இல்லாமல் நடுநிலையில் நின்னா வாழ்க்கையில் துன்பம் இல்லாமல் நிம்மதி அமைதியான வாழ்க்கை வாழ்வேன் அப்படின்னு சொல்கிறாருமா. யாதனின் யாதனின் நீங்கிய நாதல் அதனின் அதனின் இல. அப்படின்னா என்ன? அப்படின்னா என்னன்னு சொல்கிறது? யாதனின் யாதனின் யானதின். அப்போ என்ன சொல்கிறாரு? இது இதுதானா, இது இது இல்லை அப்படின்னு ரெண்டையும் ஆராய சொல்கிறாரு. அதனால் இது இதுதானா, இது இல்லையா, இது உண்மையா, எவ்வளோ சிக்கல் வைக்கிறான் பாரு. அந்த ஆள் பொல்லாத மனுஷன் இல்லை. அந்த அது என்ன மாதிரி ஆளுக்கு இது மாதிரி ஆளை விட்டேன். அதனால் சொல்கிறான், எதையுமே இதுதானா, இப்படி தானா, இது உண்மையா, இது பொய்யா, ஆராய்ந்து பார். அதனோடுவே நீ இரு, துன்பமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலைன்னு கொடுத்துருக்காரு சார். அப்படின்னா என்ன சார்? செவிச்செல்வம் தான் அவ்வளோ சிறந்ததா? இப்போ இவங்கெல்லாம் உட்காந்துங்கிறாங்க, என்ன கேட்டுங்கிறாங்க? நம்ம கேள்வி கேட்குறது கேட்கு. அது எதால் கேட்குறாங்க? காதால் கேட்க, வாயால் கேட்க முடியுமா? கண்ணால் கேட்க முடியுமா? மூக்கால் கேட்க முடியுமா? உடலால் கேட்க முடியுமா? கேட்க முடியாது இல்லை, காதால் மட்டும்தான் கேட்கும். செவின்றது ரெண்டு இருக்குது, இதுக்கு பேர் காது, இதுக்கு பேர் செவி. கட் செவின்னு பேர் இது. செல்வத்துள் செல்வம். ஆமாம், செவி செல்வம். எதையும் கேட்குற ஆற்றல் இங்கே எல்லாருக்கும் உண்டு அது. ஆனால் இங்கே உண்டா? இல்லை, எல்லாருக்கும் கிடைக்க முடியாது. அப்போது இந்த உண்மையான நிலையான செல்வத்தை நீ கேட்குறது எங்கடா கேட்கணும்? செவியில் கேட்கணும், காதில் கேட்கக்கூடாது. காதுன்றது வேறு, செவின்றது வேறு. அப்போது இந்த செவி செல்வம் இருக்குது, அழியா செல்வம் அது. காது செல்வம் அழிஞ்சிடும், ஆனால் இந்த உலக விஷயத்தில் இது அவ்வளோ அறிய முடியாது. அதனால் செவி செல்வம் சிறந்த செல்வம். இப்போ ரெண்டு பாட்டு போடுறாங்க, ஒரு பாட்டை கேட்ட ரொம்ப மனம் உருகுற மாதிரி பாடுறாங்க, அப்போ உன் காதுக்கு அது இனிமையாகுது. ஒரு பாட்டு போடுறான் டமால் டிமேல் நடிக்கிறான், அப்போ உன் காதையை மூடிக்கிற நீ. அப்போது உனக்கு எது இருந்தால் நீ விரும்புகிற? இனிமை இருந்தால் விரும்புகிற இல்லையா? அந்த இனிமைன்றது செவி செல்வம். இந்த செவி செல்வத்தில் மழலை செல்வம். ஒரு குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்களே, அது வந்து அவனுடைய பிறவியினுடைய நரக வேதனைடான்றான். குழலினது யாழினது தம்மக்கள் மழை சொல்லிக்கலது. இது தான் பெற்ற குழந்தையினுடைய சொல்லை கேட்காதுவன், அவன் காதில் விழாதுவன், அவன் இந்த பூமியில் பிறந்ததே வேஸ்ட்டுன்ற திருவள்ளுவர். அவனுடைய குரல் கேட்கணும்டா அவன் காதில், அப்போ தாண்டா நீ அப்பா, நீ பிறந்ததுக்கு அர்த்தம். அது கேட்காதவன் நீ பூமியில் பிறந்ததே வேஸ்ட்றான்றார்
இல்லையா? அந்த மழலைச்சொல் வந்து உன் காதில் ஓடணும். இது ஏன் மழலைச்சொல் காதில் ஓடணும்? பக்கத்து வீட்டுக்கார குழந்தை கத்தனா என்ன காதில் விழாதா? இல்லையா, விழும். எல்லா குழந்தையும் கத்தனா விழும். பக்கத்து வீட்டு குழந்தை கத்தனா கோபம் வரும், உன் குழந்தை கத்தனா சந்தோஷம் வரும். இவ்வளோ தான் வித்தியாசம். இல்லையா, கத்திக்கினா தூங்க கூட முடியல. உன் குழந்தை கத்துறீங்க, குழந்தை எப்படி பேசுது பாருங்க, எப்படி பாடுது பாருங்க, அப்படின்றோம் இல்லை. அப்போது இந்த செல்வத்தை உன் செவியில் நீ கேட்காம முழு மனிதனே இல்லடான்றார். அப்படிப்பட்ட செல்வத்தை நீ கேட்கணும். உன்னுடைய பிறப்பு தான் அது, அதுக்காக வந்ததான் உன் பிறப்பு. அது இல்லாதது நீ பிறந்தா என்ன, செத்தா என்ன, இருந்தா என்ன, ஒன்று தானே, அப்படின்றார். அதனால் இந்த செவி செல்வம்ன்றது இனிமையே தேடக்கூடியது. அதனால் செவி செல்வம் வந்து செல்வத்திலேயே சிறந்த செல்வம். நீ எவ்வளோ தான் பணம் வச்சுன்னு இருந்தீனா கூட அந்த இடத்துல இனிமை இல்லைன்னா உனக்கு வெறுப்பு கோபம் தான் வரும். இனிமை இருந்தால் உங்கள்கிட்ட காசு இல்லை கூட சுகமாக தூங்குவேன். அதனால தான் தனிமையிலே இனிமை காண முடியுமா அப்படின்னு கூட பாட்டு எழுதுனாங்க.